ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை ரிசல்ட்டோட அப்டேட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 5 மாவட்டத்தை தொடர்ந்து எந்த மாவட்டத்துக்கு ரிசல்ட் வர இருக்கிறது, இன்றைக்கி என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, ரேஷன் கடை ரிசல்ட் வருமா வராதாங்கிற டீட்டெயில்ஸை முழுமையாக பார்த்துடலாம். வந்திருக்க முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். அரசு சம்பந்தமான வேலை வாய்ப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஆட் ஆகலைன்னா ஆட் ஆகிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்பர்களே, நம்ம சேனலோட மெயில் ஐடியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இருக்குது. ஏதாவது அட்டாச் பண்ணணும், ஆடியோ சென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அட்டாச் பண்ணுங்கள். ரேஷன் கடை தேர்வுகளுக்கு இது கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, வெளிப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அட்டாச் பண்ணி அனுப்புங்க. வாங்க வீடியோக்குள்ளே முழுமையாக போகலாம். ஸோ ரேஷன் கடை ரிசல்ட்டோட அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மாவட்டத்துக்கு மட்டும் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து ரிசல்ட்கள் வந்துட்டு இவ்வளவு காலதாமதத்திற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரிசல்ட் வந்து 5 மாவட்டத்திற்கு இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரியான மணி இஷ்யூஸ் பற்றி பேசியிருக்காங்க. நீங்கள் அமௌண்ட் வந்துட்டு பே பண்ணால் தான் ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்தது வந்துட்டு நீங்கள் பணியாலே போய் ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ கூட்டுறவுத்துறையை சார்ந்த அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள், யாருக்கும் எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் வந்து கொடுக்க தேவையில்லை, யாருமே வந்துட்டு நம்பி ஏமாற வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்புகளை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஸோ இது இதனால் எந்த குளறுபடி, அதாவது இந்த ஃபார்மில் இருக்க இந்த மொபைல் நம்பர்ஸ்லாம் எப்படி மிஸ் ஆச்சு, இது யார் பண்ணாங்கங்கிறது எல்லாமே ஒரு பக்கம் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் கொடுக்க தேவையில்லைங்க. நீங்கள் வந்துட்டு நியாயப்படி எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, நல்ல ரிசல்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இதுக்காக நீங்கள் எந்த ஒரு நபருக்கோ, எந்த ஒரு தனிநபருக்கோ, இல்லை எந்த ஒரு அரசியல்வாதிகளுக்கோ நீங்கள் வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணணுங்கிற எந்த ஒரு நெசசரியும் கிடையாது. அந்த மாதிரி எந்த ஒரு ரூலும் கிடையாது. அதை தான் கூட்டுறவுத்துறை சார்ந்த உயரதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ யாருக்கும் எந்த அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஒரிஜினலாக நீங்கள் ரிசல்ட் அதுக்காக இது பண்ணிட்டுருக்கீங்க, நல்லபடியாக ரிசல்ட் எழுதியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவான ரிசல்ட்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ யாரும் நம்பி ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஸோ இதன் குளறுபாடுகள், இந்த குளறுபடிகள் காரணமாக தான் ரிசல்ட்டோட அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப தாமதமாகிட்டே இருக்குது. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் இந்த 33 மாவட்டத்திற்கு எப்பொழுது வர இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏதேனும் குறுஞ்செய்திகள் அல்லது நியூஸ் பேப்பரில் ஏதாவது அப்டேட்டு அல்லது வந்துட்டு உயர் அதிகாரிகள் ஏதாவது சொல்லியிருக்காங்களா, இல்லை டிஆர் ஆஃபீஸில் ஏதாவது கால்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணி பேசியிருக்காங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாதுங்க. எல்லா இடத்துலையுமே வந்துட்டு எந்த ஒரு சின்ன ஒரு அறிவிப்புமே கொடுக்கல, நியூஸ் பேப்பர்லேயும் எந்த அப்டேட்டும் வரல. ஸோ ட்விட்டரில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ட்விட் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன மூவ் ஆகுதுங்கிறது தெரியும். மேபி அதை தொடர்ந்து கண்டிப்பாக அடுத்த வாரத்திற்குள்ளே ரிசல்ட்கள் வரும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மேக்ஸிமமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ் இருக்குது. யாருக்காவது ஏதாவது அதுக்குள்ளே அனௌன்ஸ்மெண்ட் வருது, இல்லை வந்துட்டு இரவு வழியே ஏதாவது ரிசல்ட்கள் வருது அப்படின்னா, அனைத்து மாவட்டத்திற்கும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டச் பண்ணும் போது உங்களுக்கு வந்து PDF பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேஜ்குள்ளேயே போகும். ஸோ அப்போ வந்து அப்ளிகேஷன் நம்பர் முதல் கொண்டு டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ வந்துட்டு இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா, செலக்டட் கேண்டிடேட் அப்படின்னா அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் உங்களுக்கு வந்துட்டு குறுஞ்செய்திகளாக அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் தபால் வழியும் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரும், ஓகேங்களா, லெட்டர்ஸ் வந்து வரும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் நெக்ஸ்ட் மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் நண்பர்களே. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இல்லை வந்துட்டு தவறுதலாக ஏதாவது வந்திருக்கு, வேறு யாருக்காவது வர்றது உங்களுக்கு வந்திருக்கு, இல்லை வந்துட்டு நேம் மிஸ்மேட்ச் ஆகிடுச்சு உங்களுக்கு எப்படின்னா, கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப் என்ன மூவ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல, கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏற்கனவே நிறையா வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் தெரியப்படுத்தலாம். ஓகே நண்பர்களே, நம்ம சேனலோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.